ஒற்றுமை என்பது வெற்றியை தரக்கூடியது என்கிற கருத்திலே இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லா வகையிலையும் ஒற்றுமைதான் மனித வாழ்வியினுடைய வெற்றியின் அம்சமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்வு, சமூகம், நாடு அனைத்திலுமே ஒற்றுமை மிக அவசியமாக இருக்கிறது. இதை சுருக்கமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யதுல்லாஹி அலல் ஜமாஅ, அல்லாஹுடைய உதவி ஐக்கியமாக ஒன்றுபட்டு வாழக்கூடிய கூட்டத்தார் மீது தான் இருக்கிறது. அல்லாஹுடைய உதவி யார் ஐக்கியத்தோடு ஒன்றுபட்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹுடைய உதவி இருக்கிறது. இந்த ஒரே ஒரு ஹதீஸ் மாத்திரமே ஒற்றுமையின் ஐக்கிய முக்கியத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்வதற்கு போதுமானதாக இருக்கிறது. வேறு எதுவுமே தேவையில்லை. ஒரு இல்லற வாழ்க்கை, ஒரு திருமண வாழ்க்கை, அதிலே ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமானால் கணவன் மனைவிக்கு இடையிலான ஐக்கியம் தேவைப்படுகிறது. இருவருக்கு மத்தியிலே மன ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் அந்த குடும்ப வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. எனவே கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒற்றுமையும் ஐக்கியமும் ஏற்படுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அதையெல்லாம் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை முறை கற்றுக் கொடுக்கிறது. அவர்களிடையே பிணக்குகள் ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், சண்டை வருகிற போது என்ன செய்ய வேண்டும், மொத்தத்திலே இந்த ஐக்கியம் குலையாமல் இருப்பதற்கான வழிகளை காட்டினார்கள். காரணம், அவர்களுடைய மனங்கள் ஒன்றுபட்டால்தான் அவர்களுடைய இல்லற வாழ்க்கை இறுதி வரை இன்பமாக இருக்கும். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், இறைவனுக்கு மிகவும் பிடித்தது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பது. அல்லாஹ் சில காட்சிகளை பார்த்து சிரிக்கிறான் என்று ஹதீஸிலே வருகிறது. சில காட்சிகளை அல்லாஹ் பார்த்து ரசிக்கிறான் என்று வருகிறது. அதிலே ஒன்று மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிரித்து பேசுகிற கணவன் மனைவியை பார்த்து இறைவன் சிரிக்கிறான். அந்த ஒற்றுமை அவனுக்கு பிடிக்கிறது. ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக இறைவனுடைய சாபத்திற்குள்ளான இபிலீஸ் என்கிற சைத்தான் அவனுக்கு அந்த ஒற்றுமையை குலைப்பதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது. சிரித்து பேசுகிற அந்த தம்பதியரை எப்படி பிரிக்கலாம், இதற்கு அவன் சூழ்ச்சிகள் செய்கிறான். ஆக அந்த வாழ்க்கையின் ஒற்றுமையிலே தான் அவர்களுடைய சந்தோஷம், பிள்ளைகளுடைய சந்தோஷம், ஒரு குடும்பத்தின் சந்தோஷம் இருக்கிறது இல்லையா. நாம் பார்க்கிறோம், ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படுகின்ற ஒரு சிறு பிணக்கின் காரணமாக பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய படிப்பு பாதிக்கப்படுது, அந்த ரெண்டு குடும்பங்களுக்கு மத்தியிலான உறவு பாதிக்கப்படுது. அந்த ஒற்றுமையினால், அந்த ஒற்றுமையின்மையினால இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுது. அதே போலத்தான் ஒரு ஊருடைய வெற்றியின் ரகசியமாக இருப்பது அந்த ஊர் மக்களுடைய ஒற்றுமை. அவர்களிடையே காணப்படுகிற ஐக்கியத்தின் காரணமாக அவர்கள் பொருளாதாரத்திலே மேம்பட முடியும். அந்த ஊர் மக்களுடைய ஐக்கியம் தேவைப்படுகிறது. ஒரு சமுதாயத்தினுடைய வெற்றிக்கு அந்த சமுதாயத்தினுடைய ஐக்கியம் ஒரு காரணமாக இருக்கிறது. தமிழகத்திலே உதாரணமாக பல சமூக மக்களை சொல்வார்கள், அந்த சமுதாய மக்களுடைய ஐக்கியத்தின் காரணமாக ஒரு காலகட்டத்திலே மிக ஒரு தாழ்ந்த நிலையில் இருந்த ஒரு சமூகம் இன்றைக்கு பொருளாதாரத்திலே தனி வங்கிகள் நடத்துகிற அளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஐக்கியம்தான் காரணம். அந்த அடிப்படையிலே